வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ராஜ் வெப் நியூஸின் சிறப்பு பார்வை. இன்னைக்கு சிறப்பு பார்வையில் இளையராஜா அவர்களுடைய பாடல் உரிமைக்கு வந்து கட்டணம் செலுத்தினோம். ஸோ இது பற்றி நிறைய மக்களுக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கலாம். அதுவும் குறிப்பாக லைட் மியூசிக் பண்ணுறவங்க, இசையை நம்பி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இது பற்றி இன்றைக்கி நம்மளுடைய தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் சங்கத்துடைய தலைவரும் பிரபல இசையமைப்பாளருமான தீனா அண்ணா அவர்களை சந்தித்து இதை பற்றி கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சி. ராஜ் வெஜ் வெப் டிவி மக்களுக்கு முதலில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்ன பெருமைனா, அடிக்கடி நான் ராஜ் டிவியில் பேட்டி என்னுடைய பேட்டி வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தலைவராக தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய முதல் பேட்டி, அதுவும் செந்தில் இருக்கக்கூடிய அருமையான பேட்டி, இந்த தருணத்துக்கு தேவையான ஒரு பேட்டி என்று நினைக்கிறேன். நன்றி. ஆமாண்ணே. ஆமாம் ஆமாம் செந்தில், ஆமாம் செந்தில். அதாவது நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய உரிமை அதான் காப்பீடு, காப்பி ரைட்ஸ். என்னகிட்ட ரைட்ஸ் இருக்குது, நான் என்னுடைய ரைட்ஸை எழுப்புறேன். எதுக்கு எழுப்புறேன்னா, நான் தான் அதை செஞ்சேன். அது நான் ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு இருந்து பணி செய்து செய்தாலும் அவர் கொடுத்த பணத்திற்கு என்னுடைய பணி அங்கேயே முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? முதல்ல அதை வந்து தெளிவுபடுத்திக்கணும். அந்த பணி எப்படி முடிச்சுட்டு கேட்குறீங்க, இந்த காப்பிரைட்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு ஒரு பாடல், செந்தூர பூவே செந்தூர பூவே, அந்த ஒரு பாடல் தெரியும். இது இசைஞானி மிகப்பெரிய அளவில் ஹிட்டான ஒரு பாடல். அது பாரதிராஜா அவர்கள் இயக்கியத்தில், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் வந்த ஒரு பாடல். மக்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எத்தனையோ இசைக்கங்கள் இதை வந்து ஸ்டேஜில் வாசிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த உரிமை என்றது, காப்பீடு உரிமை என்பது, அதை நடித்து அந்த படம் சுருள் இருக்குல்ல,
அந்த படச்சூரில் அந்த காப்பிரைட் எங்ககிட்ட இல்லை. முதல்ல முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன் நான், ஏன்னா படத்துக்கு நாங்கள் செய்த இசை எங்களுடைய பணத்தை வாங்கி தான் பண்றோம், அதை ஒத்துக்கிறோம். நாங்க அங்க ப்ரொடியூசர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நாங்க அதுக்கு அந்த இதை பண்றோம். அந்த படத்திற்கு, அந்த படச்சுருளுக்கு, அந்த படத்து நெகட்டிவ்க்கு எங்ககிட்ட காப்பிரைட்ஸ் இல்லவே இல்லை. முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கோங்க. அது இன்னைக்குமே தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கு. எதுவுமே எப்படி எங்ககிட்ட எப்படி உரிமை வரும்? எங்ககிட்ட அந்த உரிமையை எப்படி நாங்க கேட்க முடியும்? எப்படி நான் ரைட்ஸ் பண்ண முடியும்? காப்பிரைட் நான் எப்படி ரைட்ஸ் பண்ணுவேன்? நான் எங்ககிட்ட அந்த உரிமையே இல்லை. நான் ஒருத்தர்கிட்ட வேலை பண்ணிட்டேன், அந்த வேலைக்கு அந்த கூலிக்கு நான் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துறேன். அதை மக்களால் ஏற்று போற்றி அது வந்து பெரிய ஹிட்டாக இருக்கு. இதில் லாபம் சம்பாதித்தவர்களும் இருக்காங்க, சில படம் தோல்வியடைந்தவர்களும் இருக்காங்க. இது அந்தந்த காலகட்டத்தில் அவருக்கு நடக்கு. பட் அந்த காப்பிரைட்ஸுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. முதல்ல பாதத்தை தெரிவித்தேன். தயாரிப்பாளர்கள் இந்த பாடல் இருக்குல்ல, இந்த ஆடியோவை இன்னொரு ஆடியோ ப்ரொடியூசருக்கு வித்துடுறாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு படத்தை வைக்கல, ஆடியோ மட்டும் இன்னொரு, அதாவது பப்ளிஷர், ஆடியோ பப்ளிஷர் வெளியீட்டாளர்கள் அவங்க கிட்ட வித்துற உடனே இந்த ரைட்ஸ் வந்து அப்படி அங்கேயும் அங்கே பணம் வாங்கிக்கிறாங்க. சும்மாலாம் இல்லை, அதுக்கு வேண்டிய தொகை. அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு லேபிள் அந்த அன்னைக்கு அந்த ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய தொகையும், அன்னைக்கு வளரக்கூடிய கலைஞர்களுக்கு கம்மியான தொகையும், இல்லை கம்மி தொகையே வாங்காமல் கூட நிறைய. அந்த தயாரிப்பாளர் பங்கு மிக, ஒரு கலைஞன் உருவாகுன தயாரிப்பாளர் முக்கியம். ஆனாலும் அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்க வந்து அங்கே விற்று பணம் வாங்கிடுறாங்க. அந்த ரைட்ஸு, அந்த ஆடியோ ரைட்ஸு தயாரிப்பாரு அப்படி இருந்தா ஏன் தயாரிப்புல வச்சிருக்கலாம்ல? அவங்க ஏன் வச்சிருக்க மாட்டேன்றாங்க? உரிமைன்ற சொல்லும்போது அந்த தயாரிப்புல வச்சிருக்க வேண்டியது தானே. அந்த தயாரிப்பாளர் அதை வந்து ஒருத்தர்கிட்ட வித்துடுறாங்க. அந்த விற்கப்பட்ட அந்த காப்பிரைட்ல வந்து அதுல எப்படி போட்டிருக்காங்கன்னா, அது வந்து இப்ப இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியா கவர்மெண்ட் டெல்லியில நிர்ணயம் பண்ணது. அது நௌஷாத் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இசை கலைஞர், அதுக்கப்புறம் வந்து எம்பி சீனிவாசன் அவர்கள், நம்ம சினிமிஷன் ஆரம்பித்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து இது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, தன் மூளையால் வந்த ஒரு விஷயத்தை, தன் மூளையால் வந்த, அதாவது இது கற்பனை, கற்பனையால் வந்த ஒரு விஷயத்தை, இந்த காப்புரிமையை அதை ஒருத்தர் பராமரிக்கிறதுனால அந்த உரிமையிலிருந்து கம்போசர்ஸ், அதாவது பாடல் இசைப்பவர்களுக்கும், ஆத்தர் அந்த பாடல் ஆசிரியர்களுக்கும் பிரித்து கவர்மெண்ட் இது ஒரு 50 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. இந்த காப்பிரைட் அப்பயே தனியாக வந்துருச்சு. இது இப்போதான் வந்துருச்சு, இப்போதான் நாங்கள் ரைஸ் பண்ணுறோம்னு சொல்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம், அது கிடையவே கிடையாது. இந்த காப்பிரைட் வந்துருச்சு, எப்பயோ வந்துருச்சு, இது 50 வருஷமாக இருக்குது. இப்போ தான் தெரிய வருது, இப்போ தெரிய வருது எங்களுக்கு. இன்னொரு மேட்ரு, ஸோ அந்த காப்பிரைட்டில் இருந்து அண்ணன் இது இருக்கும் ஐபிஆர்ஸில் இருந்தார், அதுலேருந்து விடுபட்டு அவர்கிட்ட ஒரு பாடல் ரெண்டு பாடலும் இல்லை, 1000 படங்கள். அந்த படங்களின் 5700 பாடல்கள், அது அனைத்தையும் ஒரு கர்ணர் தான். இது அதை தியானம் பண்ணுறதுலாம் சாதாரணம் இல்லை. பணத்தொகையோ, பணத்தில் தியானம் பண்ணுறலாம் நம்ம மறந்துடும், பணம் அழிஞ்சு போயிடும், நீங்கள் வேற எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க. தன்னுடைய 75 வருட அந்த இசை பணியை அப்படியே வந்து கர்ணன் எப்படி அந்த அந்த சதையோடு அறுத்து கொடுத்தாருங்களே, அதுதானே தானம். இருக்கிறதுலே தானத்திலே பெரிய தானம் இது, அந்த தானம் தானே. அதே போல் தன்னுடைய 75 வருட இசைப்பணி அப்படியே அது வந்து நமக்கு நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற எங்கக்கிட்ட கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மையான கதை, இதுதான் உண்மையான விஷயம். இதுக்கு என்றென்றும் இந்த திரைப்பட இசைக்கலைஞர் சங்கம் அண்ணா உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம்னா, இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவர் கொடுத்துருக்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த 1000 பாடல்கள், இந்த 1000 படங்களுக்கான பாடல்கள், 5700 பாடல்கள் வரைக்கும், அப்புறம் ரீதி கடையில் வச்சுக்கோங்க. இது வந்து அவர் எப்படி அந்த 75 வருடத்துக்குள்ள எப்படி பண்ணார்னா, அந்த டைம் அந்த 7 மணி 6 மணிக்கு வர்றார். அந்த டைமுக்கு அவர் மட்டும் வந்தால் போருமா? இசைக்கலைஞர்களும் வரணும்ல. அவர் 7 மணினா 6:55 அங்கே உட்காந்துருந்தாருன்னு அவரால் பண்ண முடியும். அப்படி 50 வருடமாக எங்களின் இசைக்கலைஞர்கள்
அவருக்கு உறுதுணையாக இருந்து, அதாவது புல்லாங்குழல் வித்வான், வயலின் வித்வான், ரிதம் மிஷின், கீபோர்ட் பிளேயர், சிங்கர்ஸ், கோரஸ் பாடுறவங்க, ஹார்மோனிஸ் பாடுறவங்க, வயலின் வாசி, நிறைய பேர், அதாவது நிறைய தரப்பட்ட இன்ஃபார்மர்ஸ், இதெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் கூட இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் ஒருத்தலால பண்றதுல அது ஆர்கனைஸ் பண்றது, இவங்கெல்லாம் பண்ணி பண்ணதுதான் இந்த பாடல். அந்த பாடல்ல வாசிச்சவங்க யாரு, அந்த உறுப்பினர்கள் எங்க, இந்த சங்கத்துல தான் இருக்காங்க, எங்க சங்கத்துல தான் இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் ஆதிக்கத்தால் அந்த அந்த ஆதிக்கம் வந்து ரொம்ப வந்தனால் இது தப்பு கிடையாது, இது புரட்சி. இதனால் நிறைய பேர் அவங்க வயசாயிடுச்சு, அவங்களால மருத்துவத்துக்கு செலவு இல்லை, பென்ஷன் இல்லை, எங்களால் 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியுது, அது ஒரு நாங்கள் 2000 ரூபாய் ஏற்றணும் கூட நினைக்கிறோம், அதுக்குள்ள எங்களால் முடியாம அப்படி ஒரு போராட்டத்தில் எங்களுடைய சங்கம் போயிட்டு இருக்கு. டெபாசிட் இருக்கு, அது அப்பப்போ நாங்கள் செலவு பண்ணி ஆகணும் இல்லை, நாங்கள் அந்தந்த ஒரு மாதத்துக்கும் 2 லட்சம் அந்த பென்ஷன் போறது, ஒரு 75 பேர் பென்ஷன் வாங்குறாங்க. ஓகே, ஆஃபீஸ் நடக்குது, ஆஃபீஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் செலவு போகுது, எப்படி இருந்தாலும் ஒரு சங்கம்னா 2 லட்சம் ரூபாய் எல்லாம் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக வேணும். பென்ஷனே உங்களுக்கு வந்து 75000 போயிடும், மெடிக்கல் செலவு, அப்புறம் அவங்க லோன் கேட்பாங்க, இதுக்கு இருக்கு வாய்ப்புன்னு இப்போ ஒரு இல்லாமல் இருக்கா சங்கம், ஆனால் ரொம்ப பின்தங்கி இருக்கு எங்களுடைய இது, ரொம்ப 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 பின்தங்கி. அதுக்கும் வந்து எங்களுக்கு இசைஞானி இன்னொரு விஷயத்த பண்ணார், அதெல்லாம் அவர் கோயில் கட்டிதான் நாங்கள் கும்பிடுவோம். என்ன காரணம், இன்னொரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்த வருடம் 2019 June 1, அதாவது அவர் பிறந்த நாள் வந்து June 2, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி எங்களுடைய இசை சங்கத்திற்கு அதனுடைய ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நிதி திரட்டும் ப்ரோக்ராம்க்காக எங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு இந்த சினி மியூசிக் யூனியன். என்ன ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் செந்தில், 1960 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சங்கம், இந்த சங்கம் தான் முதல் சங்கம். இது இதுக்கு அப்புறம் தான் நடிகர் சங்கம், டைரக்டர்ஸ் யூனியன், இதுக்கப்புறம் தான் பெப்சியே வந்திருக்கு. எங்களுடைய முன்னாள் தலைவர் MB சீனிவாஸ் அவர்கள் தான் பெப்சியே ஆரம்பிச்சது, அவர் ஆரம்பிச்சது. ஸோ எங்க ஒரு ஒரு முக்கியமான சங்கமாக இருந்து இன்னைக்கு ரொம்ப பின்தங்கி, அதாவது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அது என்னன்னா, அது சங்கம் அதாவது செயல்படும் உறுப்பினர் வந்து 1030, ஒரு செயல்படாத அதாவது ரொம்ப வயசாகி அந்த மெடிக்கல்ல இருக்க அந்த மாதிரி வந்து ஒரு 450 இருக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் கொண்ட ஒரு ஒரு யூனியன் இது. எங்களுக்கு 15% எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்களுக்கு, அது மிகப்பெரிய தொகை. ஏன்னா இது இந்த காப்பீடு என்பது வெளிநாட்டிலேருந்து நிறைய இடத்துல வந்து அவருடைய பாடல்கள் கேட்கணும்னு அங்கே இருக்க ரசிகர்கள் துடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அங்கே போனால் அவருக்கு பாடல்கள் இல்லாமல் எந்த ஒரு ஷோவும் நடக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக ஏதாவது ஒரு பாடலாக போடுவாங்க, ஏன்னா அதை போடுவாங்க அதை போடுவாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது அது ஒரு 15% இருந்தாலும் அது வந்து இந்த யூனியனுக்கு மிகப்பெரிய தொகை, மிகப்பெரிய தொகை. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாட காப்பிரைட், அதாவது ராஜாண்ணனுடைய காப்பிரைட் ஃபுல் முழுமையாக பார்க்கும்போது அது பெரிய தொகையாக வரும் எங்களுக்கு. ராஜாண்ணனுக்கு வந்து ஒரு காப்பீட்டு தொகை அப்படின்றது இப்போ இந்த மாதிரி கலைஞர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இதுதான் முதல், இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. இது வரைக்கும் வந்து கம்போசர்ஸ், பப்ளிஷர்ஸ், ஆத்தர், சிங்கர்ஸ் இவங்களுக்கு தான் காப்பிரைட் இருந்தது. முதல் முதலில் மியூசிஷியனுக்கு, அதாவது வாசித்த இசை கலைஞர்களுக்கு கொடுத்தது முதல் முதல் தடவை அண்ணன் தான். லக்ஷ்மண் சுருதி அப்புறம் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா குரூப் ஒரு மேடையில பாடுறாங்க இளையராஜா அவர்களுடைய பாடல, அந்த ஒரு குறிப்பை அவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். அது கொஞ்சம் தப்பான வதந்திகள் போயிட்டு இருக்கு. அதாவது முக்கியமா பிரபலமா இருக்கிற ஒரு இசை நடத்தும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களே தப்பா அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது நான் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஒரு வேண்டுதல் கேட்கிறேன்,
இது எதுக்காக பண்ணது? நீங்கள் வாசிக்கிறீங்களே கிட்டத்தட்ட இல்லை தமிழ்நாட்டில் உலகத்திற்கு எல்லா இசைக்கலைஞர்களும் அண்ணனுடைய பாடல் வாசிக்கிறீங்களே, ஆனால் அந்த அண்ணனுடைய பாடலை வாசித்த இசைக்கலைஞர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நல்லா சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஃப்ளூட் பிட்டு, அந்த ஃப்ளூட் வாசிச்சர் யார்? நீங்கள் வாசிக்கிறீங்க ஒத்துக்கிறேன் நான், அது அந்த ஒரு வயலின் பிட் அந்த வாசிச்சர் யார்? அது எங்கே எந்த உறுப்பினர்கள், எங்களுடைய உறுப்பினர்கள், அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் என்ன, எனக்கு அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு நிமிடமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். நிறைய பேர் உங்களை திசை திருப்புறாங்க. அதாவது வந்து அண்ணன் வந்து இந்த இப்பவும் வந்து பணம் கேட்குற பணக்கிற பணம் வந்து உங்ககிட்டலாம் கேட்கல. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அண்ணனுடைய பாடல் பாடுவதற்கும் வாசிப்பதற்கும் அனைவருக்கும் இலவசம். முதல்ல நான் சொல்லிடுறேன், எல்லாருக்குமே இலவசங்க. அதாவது நீங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பா அந்த கச்சேரி பண்ணுறீங்களா, அது இலவசம். ஒரு கோயில் அறங்காவலர் கோயிலுக்கு பண்ணுறீங்களா, அது இலவசம். ஒரு பிறந்த நாளுக்கு பண்ணுறீங்களா, இலவசம். இல்லை உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்காக பண்ணுறீங்களா, இலவசம். இல்லை ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக, ஒரு ஒரு பள்ளி நிர்வாகத்துக்காக பண்ணுறீங்களா, இலவசம். இல்லை ஒரு ஆர்ஃபனைஸ், அதாவது வந்து என்ன அறக்கட்டளை, முதியோர் இல்லம், இந்த மாதிரி எந்த ஒரு சேரிட்டி ப்ரோக்ராம், எல்லாத்துக்கும் இலவசம் இலவசம் இலவசம். எந்த பணமும் ஒரு பைசா கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கேட்க வேண்டிய நிர்பந்தமும் அண்ணனுக்கு இல்லை, அதை நாங்கள் கேட்கவும் மாட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே இலவசம். ஆனால் எப்பொழுது நீங்கள் இந்த பாடல்களை வைத்து டிக்கெட் போட்டு பணம் சம்பாதிக்கிறீங்களோ, இது டிக்கெட் ஷோவாக வந்துட்டீங்கன்னா அப்போ அதை காப்பிரைட்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களே, நீங்களா இனிமேல் நீங்க தான் இந்த பேட்டி தான் இன்ஃபார்ம் பண்ணும். எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு இசைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 100,000 பேர் இருப்பாங்களே, 100,000 பேர் இனிமே அவங்க தான் கண்காணிப்பாளர், அவ்வளவுதான். அவங்க கிட்ட நான் நேரடியாக சொல்லிட்டேன், உங்க நீங்க வாசிக்கிற பாடல் ஒவ்வொரு இசை ஒலியும் வாசித்தவர்கள் எங்க யூனியன் நம்ம யூனியன்ல இருக்காங்க. நீங்க வாசிக்கிறீங்க ஓகே, அது நம்ம யூனியன் இருக்க, நீங்க கண்காணிச்சு கொடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வாசிங்க, எல்லாமே ஃப்ரீயாக வாசிங்க. ஆனால் நீங்கள் டிக்கெட் ஷோ நீங்கள் வாசிக்க போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்பான்சர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை அந்த நிகழ்ச்சி நடத்துகிற அந்த அந்த குழுவின் முதல்வராக இருப்ப அந்த குழுவுக்கு முதலாக ஒருத்தர் இருப்பாங்களே, அவங்ககிட்ட தெரியப்படுத்துங்க இந்த பாடல் வாசிக்க போகிறோம், இது காப்பிரைட் கொடுத்தோம், நீங்களே சொல்லுங்கள், இது உங்கள் உரிமை. ரொம்ப அதாவது காப்பிரைட் என்பது அது நான் அது ஒரு டாரிஃப் ஒன்று கொடுத்துருக்கேன், அது நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதாவது குறைந்த தொகை இவ்வளோ தொகை அப்படின்னு டிக்கெட் ஷோ பண்ணுறாரு, 100 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவர் எப்படி உங்களுக்கு அதாவது ஒன்றும் இல்லை, அந்த 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 எவ்வளோ சீட் இருக்கோ அந்த சீட்டுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து 10%. அதே மாதிரி அந்த கீப் சேரிட்டி ப்ரோக்ராம்னா அதுக்கு கொஞ்சம் குறைஞ்ச சதவீதம், அது ஒரு டாரிஃப் இருக்கு. அது அது வந்து ரொம்ப நியாயமானதுதான் இல்லை, அப்படி இல்லை, அது பெர்சன்டேஜ் தான் வரும், அது எவ்வளோ நீங்க அதுதான் நாங்க எப்படி நிறைய பேர் ஆமாம் அவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோதான். அது 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 எதை பொறுத்து இருக்கு, அது பெரிய ஷோவா இல்லை அது கொஞ்சம் மிடில் ஷோவா, இல்லை அது 40,000 பார்க்குற ஓப்பன் க்ரௌண்ட் நடக்குன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டு. 5,00,000 கொடுத்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்க கல்யாணத்தில், ஆமாம் அதுக்கு பணம் வாங்குறாங்கல்ல, இல்லை அது வாங்கினா கூட அது வந்து அது வந்து பார்க்குறவங்க வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்கலல்ல, அது கல்யாணம் அது ஏதோ அந்த கல்யாணத்தில் இருக்கிற அந்த கல்யாண வீட்டுக்காரர் அந்த அப்பா அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து போய் பார்க்குறவங்க பணம் கொடுத்தா போய் பார்க்குறீங்க, இல்ல இல்ல அதனால அதுக்கு தேவையில்லை, அதுக்கெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பா கண்டிப்பா அவங்க கொடுத்தே ஆகணும், அதாவது அவங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதாவது 3 கேட்டகரி வச்சுக்கணும், அதாவது உயர்ந்த தரம், அதாவது அண்ணனோட நிறைய பாடலாம் பாடினவங்க வந்து பாலு அண்ணன், சித்ரா அம்மா, சங்கர் மகாதேவன் அவர்கள், ஹரிகரன் அவர்கள், இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் அவங்க ஒரு 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 என்ன சொல்றது, ஏ அந்தஸ்து சேர்ந்தவர் அந்தஸ்து இருக்கவங்க, அவங்க ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ப்ராமுக்கு இல்லை வருஷத்தில் அவங்க 365 பாடலும் நாளும் பாடிக்கலாம், அந்த உரிமையை நான் கொடுக்குறோம். அந்த வருடத்திற்கு 20,00,000 ரூபாய், அந்த வருடத்திற்கு அவங்க வெளிநாட்டில் கூட போய் பாடிக்கலாம், வெளிநாடு ஏன்னா அந்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்க. சம்பாதிக்கிறனால தான் இந்த நாங்கள் கேட்குறோம், நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறனால தானே நாங்கள் கேட்குறோம். அதே வந்து நாங்கள் ஒரு சின்ன சிங்கரை கேட்க முடியுமா, இங்கே இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் எப்படி கேட்க முடியும், நாங்கள் எல்லாம் இலவசம்.
அதை கொடுத்துட்றாங்க. அவங்க நேர்மையாக டிவி ஷோவை பற்றி கவலையே கிடையாது எங்களுக்கு, அதெல்லாம் நேர்மையாக அது என்ன, அது வந்து அவங்க அது ஒரு 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 10 வருஷமாகவே அவங்க வந்து அது வந்துட்டாங்க, அவங்க அந்த அந்த ராயல்ட்டி கொடுக்க வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் பாடலே போடுறதில்ல, சில தொலைக்காட்சிகளை ராயல்ட்டி கொடுக்க முடியாதுன்னு பாடலே போடுறதில்ல அவங்க, அந்த அளவுக்கு அவங்க ஏன்னா அது காப்பிரைட் இருந்தது, அவங்களும் அந்த 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 பாண்டுக்கு உள்ளே வந்துட்டாங்க அவங்க. அவங்கள பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வெளிநாட்டில் கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெளிநாட்டில் கூட கரெக்டாக இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிடுது, எங்களுக்கு கரெக்டாக துல்லியமாகவும் நேர்மையாகவும் கொடுத்துட்றாங்க. கால கிடையாது, அதுக்கு ஒரு வெப் இருக்கு, அது எஃபி ஆஃப் இசைஞானி சினி மியூசிக் யூனியன் ஒரு வெப்பே உனக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் மெயில் இருக்குது, அவங்க வந்து பணமாக போடலாம், செக்காக போடலாம், இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை அந்த கமிஷன் பேசிக்ஸ் எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த ஈட்டுத்தொகையை வாங்கி வந்து எங்களுடைய மியூசிஷியன் யூனியனுக்கு தான் நாங்கள் தரம் தருவேன், அதுவே ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. அது எங்களுக்கு வந்து முத அதான் பண்ணாங்க ஒரு இந்த மாதம் 3ஆம் தேதி நானும் கமலும் என்ற ஒரு நிகழ்ச்சி காமராஜர் மன்றத்திலேயும் நாரதகான சபை ஒருத்தில் நடந்துச்சு, நானும் 3ஆம் தேதி நடந்துச்சு. அது வந்து ஆராதனா பாலாஜி அவங்க அவங்களுடைய இசைக்குழு எஸ்பிபி அண்ணா பாடினார். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய ஸ்பான்சர் வந்து சோனியா மேடம், அவங்க தான் அந்த மேடம். அந்த மேடம் வந்து தொகையை எங்களுக்கு செக் மூலியமாக எங்களுக்கு வந்து வாங்கிட்டு வாங்கிட்டோம், வெளிநாட்டிலேருந்து வந்துட்டுருக்கு எங்களுக்கு. ஸோ ஆமாம் ஆமாம் இதுக்கு கண்டிப்பாக தவறாக பேச வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு இசையில் வந்து பைத்தியத்தில் தான் நம்ம இருக்கோம். அதாவது இந்த இசையை விட்டு நமக்கு வேறு என்ன தொழில் தெரியும்? கண்டிப்பாக இந்த இசையை நேசிட்டோம்னா வேறு தொழில் பண்ணுறக்கே நமக்கு மனசு போக மாட்டேங்குது. ஸோ இதுக்கே நம்பிட்டு இருக்கோம், நம்ம இந்த நம்பிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நம்மள மாதிரி முன்னோர்கள் நிறைய பேர் இதை நம்பிட்டு இருக்காங்க, அவருடைய வாழ்வாதாரத்தை நினச்சி பாருங்க. அதே போல் உங்களுக்கு எல்லாமே அனுமதி இலவசமாக கொடுத்த பிறகும் இனிமேலும் தப்பாக நீங்கள் வந்து யாருக்கும் அதை வந்து வெளியில் சொல்லாதீங்க, ஏன்னா இசைஞானி நமக்கு பண்ணது ஒரு மிகப்பெரிய உதவி, இது வந்து பெரிய தானம். இப்படி இப்படி கொடுத்தவரை அவர் திரும்பி வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டால் கூட அது ஒரு தலைவராக நான் இருக்கும் பொழுது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இசைக்கலைஞர்களே கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு என்ன அபிப்பிராயங்கள் உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தாலும் என்னுடைய நம்பர் 9841116715 9841116715 இது என்னுடைய நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே இந்த யூனியன் தலைவராக இருக்கேன், என்றைக்குமே இது சின்ன டிக்கெட் ப்ரோக்ராம் வந்தாலும் அவர்களால் முடிஞ்சால் மனசாட்சி உட்பட்டு கொடுக்கணும்னா கொடுக்கலாமா? கண்டிப்பாக அது உங்க மனசு தான் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. கச்சேரி பண்றாங்க அப்படின்னும் போது அண்ணா பாட்டு 1-2 பாட்டு யூஸ் பண்றாங்க. ஆமா எத்தனை பாட்டு வரைக்கும் அதிகபட்சம் யூஸ் பண்றாங்க? இல்ல இல்ல நீ ஆமாம் அது கொண்டான தொகை தான், அது கொண்டான தொகை தான். நீங்கள் வந்து அது கூட ஒரு பாட்டு 2 பாட்டாக கூட அது நாங்கள் இலவசமாக கொடுப்போங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அண்ணன் பேருடைய இசைஞானின் பாடல்கள் சொல்லிட்டு ஒரு கச்சேரியே நடத்த நீங்கள் பண்ணும்போது தான் எங்களுக்கு அவர் அப்படி உழைச்சிருக்காரு, அவருக்கு வேண்டிய ராயிட்டு போய் சேரல தான் எங்களுடைய ஆதங்க தவிர இது எல்லாருக்கும் இல்லை, இது பொது சொத்துங்க, இது வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. தெளிவடைஞ்சிருவாங்க, அதாவது இந்த குழப்பத்திலையும் இவங்களுக்காக நம்ம டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறோம், நம்ம போய் பார்க்குறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக இப்போ பார்க்கணும், நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க, அந்த நலிந்த கலைஞர்கள் வாசிக்கும் போது அதை வாசித்த அந்த கலைஞருக்காக பணம் போய் சேருதுன்ற அதுக்காக இனிமேல் டிக்கெட் ரைஸ் ஆகுமே தவிர கம்மி ஆகவே ஆகாது உங்களுக்கு. நிறைய மக்களுடைய டாப் போஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கு வெளியூர்லேருந்து பண்ணுறவங்களுக்கும் வந்து கண்டிப்பா அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க, ஏன்னா இந்த இசையை ரசிக்கிறவங்க அது கண்டிப்பா தப்பு பண்ணவே மாட்டாங்கன்னா எங்க நம்பிக்கை, ஏன்னா அப்படிதான் இருக்கணும் ஒரு இசைக்கலைஞன், அப்படி கண்டிப்பா
ஒரு நிறைய பாடங்கள் பாடினா அந்த காப்பிரைட் உரிமையே யாராக இருந்தாலும் எங்கள் சினி மியூசிக் நீங்கள் தெரியப்படுத்துங்க, நீங்கள் வந்து நீங்கள் அனுப்பிச்சு விட்டுடுங்க. எங்களுடைய கண்காணிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. இந்த நியூஸ் பரணுன்னே எல்லாருமே ஒவ்வொரு இசை கலைஞனும் அது வாசிக்கும் பொழுது, இது ஒரு டிக்கெட் ஷோ, நான் வாசிக்கும் போது ஒரு தவளா வாசிக்க பேர் கூட, அப்போ அது டிக்கெட் ஷோ, இதுக்கு அந்த ஸ்பான்சர்கிட்ட சொல்லி இதுக்கு வேண்டியதை நம்ம சினி மியூசிக் கட்டினோப்பா, அவங்களே வந்துடுவாங்க. இது இது வந்து நம்ம ரைட்ஸு, நம்ம ரைட்ஸ். நீங்கள் கொடுக்குற பணம் அது யாருக்கு போய் சேருது? இந்த நீங்கள் அதை வாசித்த இசைக்கலைஞர்கள் தானே போய் சேர போகிறது. அதனால் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அவங்க மேலே நான் வந்து அன்போடு வேண்டுதலோடு கேட்குறேன், அவங்க கண்டிப்பாக இதை வந்து சொல்யூஷன் கரெக்டாக பண்ணிவிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம், இது வந்து ஒரு அடுத்த பிரமாணம், அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு நிகழ்வோடு என்ன தலைவராக நியமிச்சிருக்காங்க. முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ராஜ் வெப் டிவி நேயர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நிலையத்தாருக்கும், தொகுப்பாளர் செந்திலுக்கும் மற்றும் டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து நிறைய பேட்டிகள் இருக்கும், இது ஒரு மனம் திறந்து நான் பேசும் ஒரு பேட்டியாக நினச்சிக்கோங்க. இசைக்கலைஞருக்காக கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பேட்டி. உலகத்தில் இருக்கும் எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ் வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த இன்டர்வியூ மூலம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அதாவது சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம், அது எல்லாமே நிவர்த்தி ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த பதிவு, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லிவிட்டு விடைபெறுவது மிமிக்ரி செந்தில். நன்றி, வணக்கம்.